வெல்கம் பேக் டு இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் இப்போ ட்ரிகனாமெண்ட்ரி இந்த டாப்பிக்கு பார்க்க போகிறோம் ட்ரிகுனாமெண்ட்ரியில் செவன் ஃபார்முலா அது சம்மந்தமான ஒரு ப்ராப்ளம் ஒன் ஆர் டூ ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக நிறைய ஃபார்முலா இருக்குது நான் இப்பொழுதைக்கு இன்றைக்கி கிளாஸில் லிஸ்ட் அவுட் பண்ணது பண்ணியிருக்கிறது ஒரு செவன் செவன் சொல்கிறத விட இது எதாக்சுவலாக வந்து நைன் ஏன்னா இங்கே இந்த செவன்த் ஃபார்முலா வந்து டூ மோர் ஃபார்முலா இருக்குது ரைட் ஆக்சுவலாக இது எத்தனையும் ஒரே ஃபார்முலா தான் காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன் பித்துகோரஸ் தேரத்துலேருந்து வரக்கூடியது இந்த ஃபார்முலா அதே போல் நம்ம அடிஷன் ஃபார்முலா சப்ராக்ஷன் ஃபார்முலா சைன் அண்ட் கோ சைனுக்கு நம்ம வச்சுருக்கோம் இல்லை சைன் ஏ ப்ளஸ் பிக்கு சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி மைனஸ்க்கு ப்ளஸ்க்கு பல மைனஸ் அடுத்தது ஏ ப்ளஸ் பிக்கு காஸ் பி மைனஸ் ஏ சைன் பி ஏ மைனஸ் பிக்கு காசிய பி ப்ளஸ் சைனிய சைன் பி ஓகே இப்போ இந்த ஃபஸ்ட்டு இந்த டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் உள்ள பேசிக்காக உள்ள வித்தியாசத்தை பார்ப்போம் ஃபஸ்ட்டு முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா நீங்கள் இந்த இடத்துல ப்ளஸ் ஃபார்முலா இருக்கு இல்லையா சைனில் இதுக்கு ப்ளஸ்ஸு இதுலேயும் ப்ளஸ் இது மைனஸ் ஆன்சரில் இந்த எக்ஸ்பேன்ஷன்லேயும் மைனஸ் ஆனால் காசில் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ் இது ஃபஸ்ட்டு நம்ப கவனிச்சிக்கணும் இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கும்போது இங்கே மைனஸ் இங்கே மைனஸாக இருக்கும்போது ஒரு ப்ளஸ் இது ஒரு வித்தியாசத்தை கவனிச்சிக்கணும் அடுத்தது இந்த சைன் ஃபார்முலா ரெண்டுத்துலேயும் சைனும் காசும் மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள் கலந்துருக்கு சைன் காஸ் காஸ் சைன் அப்படின்ட்டுருக்கு பாருங்கள் சைன் காஸ் காஸ் சைன் ஆனால் கோசின் ஃபார்முலாவில் காஸ் காசு காசெல்லாம் தனியாக சைன்லாம் தனியாக இருக்குது ஸோ இதை நீங்கள் கவனிச்சிட்டாலே ஃபார்முலா அழகாக மைண்டுக்கு வந்துடும் ஓகே கொஞ்ச நாள் ப்ரா ப்ராப்ளம்ஸ் போடுற வரைக்கும் பார்த்து பார்த்து ஃபார்முலா பார்த்து பார்த்து எழுதணும் அதுக்கப்புறம் பை ப்ராக்டிஸ் அந்த ஃபார்முலா ஞாபகத்துக்கு வரணும் ரைட் இப்போது இந்த ஏயும் பியும் ஈக்குவலாக வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க அதாவது பிக்கு பல ஏ போடுறோன்னா ஏ ப்ளஸ் ஏ டூ ஏ வரும் அதுதான் இந்த ஃபார்முலா சைன் ஏ சிக்ஸ்த்து ஃபார்முலா சைன் ஏ அதாவது சைனியே காசியே இது காசியே சைனியே அதாவது பிக்கு பதிலாக ஏ போட்டு வந்தால் அப்போ ரெண்டு தடவை நம்மளுக்கு சைனியே காசியே வரும் இல்லையா அதுதான் டூ சைனியே காசு அதனால தான் நான் சொன்னேன் எல்லா ஃபார்முலாவும் ஒரே ஃபார்முலா தான் வெவ்வேறு மாதிரியாக இருக்குதுன்னு சொல்ல வரோம் அதே போல் காஸ்ட் ஏ இருக்குது காஸ்ட் ஏ எப்படி வந்துச்சுன்னா இந்த பிக்கு பதிலாக ஏ போடுறோம் அப்போ காஸ்ட் ஏ வந்துடுமா இங்கே காசியே காசியே விச் இஸ் காஸ்கொயரியே இது ஒருக்கு சைனியே சைனியே விச் இஸ் சைன்ஸ் கொயரியே இங்கே மைனஸ் இங்கே மைனஸ் ஸோ ஒவ்வொரு ஃபார்முலாவுக்குள்ளே ரிலவன்ஸை நான் அப்போ சொல்லியிருக்கேன் ஓகே ரைட்டு இப்போ இதில் கவனிக்க வேண்டியது என்னன்னா காசு டூயே வந்து காஸ்கொயரியே மைனஸ் சைன்ஸ் ஸ்கொயரியே ஆனால் ஃபர்ஸ்ட்டு ஃபார்முலா அப்படியே போய் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபார்முலாவில் காஸ்கொயரியே ப்ளஸ் சைன்ஸ் ஸ்கொயரியே ஈக்குவல் டு ஒன் ஸோ இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ் ப்ளஸ்ஸாக இருந்தால் ஆன்சர் ஒன்று சரிங்களா மைனஸாக இருந்தால் அது காஸ்ட் ஏ ஸோ இந்த ஃபார்முலாவும் இந்த ஃபார்முலாக்குள்ளே லிங்க் பண்ணி நம்ம வச்சுக்கணும் மைண்டில் ப்ளஸுக்கு ஒன்று மைனஸ் ஆயிருந்தால் காஸ்ட் ஏ சரி இப்போது இந்த ஃபார்முலாவை இதுக்குள்ளேற பயன்படுத்தினா அதாவது சயின்ஸ் கொயரியேக்கு பதிலாக நான் வந்து ஒன் மைனஸ் காஸ்கொயரி இந்த காஸ்கொயரி எந்த பங்கு போச்சுன்னா ஒன் மைனஸ் காஸ்கொயரி அது பயன்படுத்தினான்னா நமக்கு வந்து ஒரு ஃபார்முலா வரும் அது இந்த ஃபார்முலா டூ காஸ்கொரியே மைனஸ் ஒன் இது போட்டு பாருங்க அதே போல் காஸ் ஸ்கொயரிய்க்கு பதிலாக நான் ஒன் மைனஸ் சைன்ஸ் ஸ்கொயரியை எழுதலாம் அதை போட்டோம்னா ஒன் மைனஸ் சைன்ஸ் ஸ்கொயரி இங்கே ஒரு முறை வரும் ஆல்ரெடி ஒரு மைனஸ் சயின்ஸ் ஸ்கொயரியே ஸோ அதனால் ஒன் மைனஸ் டூ சயின்ஸ் குயரி ஓகே இதெல்லாம் நம்ம வந்து டென்த்து ஸ்டாண்டர்டில் இந்த ஃபார்முலாவோட ரிலவன்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஓகே அதில் நீங்கள் போட்டும் பார்த்துருப்பீங்க சரி இப்போ இந்த ஃபார்முலாவோடய ப்ரூஃப் லைனில் இந்த ஃபார்முலாவை நம்ம வந்து இப்போ பயன்படுத்தி சில ப்ராப்ளம்ஸு செட் பண்ணி பார்க்கலாம் ஓகே எப்படி எத்தனை ஃபார்முலா ஒரு ப்ராப்ளத்தில் அடங்கியிருக்கு இத்தனை ஃபார்முலா தான் நம்ம போட முடியும் அப்படின்றதுக்கு உதாரணமாக ஒரு கொஷின் எடுத்துக்கலாம் ஓகே இல்லை ப்ரூவ் தட் ஓகே காஸ் ஆல்ஃபா மைனஸ் காஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஆல்ஃபா மைனஸ் சைன் பீட்டா ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பை டூ இப்படி இருக்குது ஓகே இது நம்ம எப்படி ப்ரூஃப் பண்ண போகிறோம் ப்ரூஃப் ஓகே பெரும்பாலும் ப்ரூஃப் கணக்கு கேட்கலாம் இல்லைன்னா ட்ரிக்னாமெண்ட்ரி இதெல்லாம் ட்ரிகினாமெண்ட்ரி ஐடென்டிட்டீஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ ட்ரிக்னாமெண்ட்ரி ஐடென்டிட்டீஸ் அதில் கேட்பாங்க இல்லைன்னா வந்து உங்களுக்கு ஆங்கிள்ஸ் கொடுத்துட்டு டெஃபினட் ஆங்கிள்ஸ் கொடுத்து கண்டுபிடிக்கிற கூட வரும் ஃபார்முலா பேஸ்ட் ப்ராப்ளம் இல்லாமல் ட்ரிக்னாமெண்ட்ரி ஐடென்டிட்டிஸ் அதுதான் ப்ராப்ளம் இது வந்து ஃபஸ்ட்டு அல்ஜி பிரேக்கை எக்ஸ்பேன் பண்ணிக்கணும் அதாவது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இது a, a, okay, so a minus b ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்முலா பிரகாரம் யூஸ் பண்ணிட்டிங்கன்னா ஏ ஸ்கொயர் அதாவது கா ஸ்கொயர் அல்ஃபா ப்ளஸ் பி ஸ்கொயர் அதாவது ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைட் மைனஸ் டூ காஸ் cos காஸ் பீட்டா ஓகே ஸோ இதை நம்ம ஏ b பி ஹோல் ஸ்கொயரால் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம் ஓகே அப்புறம் இங்கே ஒரு ப்ளஸ் இருக்குது ப்ளஸ் அதே விஷயத்தை இதுக்கும் பண்ணுங்கள் ஓகே சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா மைனஸ் டூ சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா சரிங்களா இப்போ இது என்னது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடு இந்த ஆன்சரு நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த ஆன்சரு சமமாக இருக்கணும் ஓகே இப்போ என்ன பண்ணுறோம் காஸ் காஸ்கொயர் ஆல்ஃபா இது இருக்குது அதுக்காக சயின்ஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இது ரெண்டையும் கம்பைன் பண்ணிக்கிறோம் அதே போல் காஸ் ஸ்கொயர் பீட்டா சயின்ஸ் ஸ்கொயர் பீட்டா அது ரெண்டையும் கம்பைன் பண்ணிக்கிறோம் நீங்கள் ஏன் அதை ரெண்டையும் கம்பைன் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஃபார்முலா பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன ஸ்கொயரே ப்ளஸ் சயின்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன் இதுவும் ஏவாக இருக்கணும் இதுவும் ஏ இருக்கணும் ரெண்டும் சேமாக இருக்கணும் அப்போ ஸ்கொயர் ப்ளஸ் சயின்ஸ் ஸ்கொயர் அந்த கரஸ்பாண்டிங் வேரியபிள்ஸ் ரெண்டு சேமாக இருக்கிற பட்சத்தில் அதுவும் ஒன் அதனால் காஸ்கொயர் ஆல்ஃபா ஓகே காஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன்ஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா அது வந்து ஒன் அதுக்கு அடுத்தது காஸ் கொயர் பீட்டா ப்ளஸ் சைன்ஸ் கொயர் பீட்டா அதுவும் ஒன் 1 ப்ளஸ் ஒன் ஓகே அது போட்டுக்கிட்டோம் இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு டேர்ம்ஸ் எழுதியாச்சு மீதம் உள்ள ரெண்டு டேர்மை கவுனிங்க ரெண்டுத்தையும் கவனிங்க மைனஸ் ரெண்டு காமன் அந்த மைனஸ் ரெண்டை நான் காமனாக வச்சுக்கிட்டு ஒரு bracket open பண்ணிக்கிட்டு இந்த மைனஸ் ரெண்டு எடுத்துட்டோம்னா காசு அல்பா காஸ் பீட்டா எழுதிட்டோமா இதில் மைனஸ் ரெண்டு வெளில போயிடுச்சு ஸோ சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா ப்ளஸ்ஸில் எழுதணும் ஏன்னா இது அல்ஜி பிரேக்கு ப்ளஸ் ப்ளஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா எழுதியாச்சா இப்போ இது ஈக்குவல் இது ஒன் ப்ளஸ் ஒன் டூ ஓகே டூ மைனஸ் டூ ஓகே இது காஸ் ஆல்ஃபா காச்பீட்டா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா இது என்ன ஃபார்முலாவாக இருக்கும் கொஞ்சம் கஸ்ட் பண்ணுங்க நான் என்ன சொல்லியிருக்கேன் நான் ஃபார்முலா சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி எப்படி சொல்லியிருக்கேன் இது என்ன ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கு cos எல்லாம் கலந்துருக்கா cos cos சைன் சைன் cos தனியாக சைன் தனியாக இருக்குது அப்போது இது கோசைன் ஃபார்முலா அது ப்ளஸ் ஃபார்முலாவா மைனஸ் ஃபார்முலாவை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா கோசைனுக்கு என்ன சொன்னேன் ப்ளஸாக இருந்தால் மைனஸ் அப்போ இது வந்து காஸ் ஆல்ஃபா மைனஸ் பியும் இது என்ன ஆயிடுது டூ காஸ் டூ காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஓகே ரைட் இப்போ நான் என்ன பண்ணுறேன் இதில் டூ காமன் எடுத்துட்றேன் டூ காமன் எடுத்துகிட்டுனா ஒன் ஒன் டைம்ஸ் டூ இஸ் டூ அதனால் ஒன் வரும் மைனஸ் இந்த டூவும் வெளில போயிடுச்சு ஸோ நீங்கள் காஸ் அல்ஃபா மைனஸ் பீட்டா மட்டும் வரும் சரிங்களா இப்போது

ஓகே ஸோ இப்படி ஒரு ப்ரூஃப் கேட்கலாம் ரைட் இப்போ இது எப்படி இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இது எப்படி டூ சயின் ஸ்கொயர் அல்ஃபா மைனஸ் பீட்டா பை டூன்னு வந்துச்சுன்னா அது காஸ்ட் டூஏ ஃபார்முலாவில் பாருங்கள் காஸ்ட் டூஏல நமக்கு மூணு ஃபார்முலா சொல்லியிருக்கேன் அதில் நம்ம யூஸ் பண்ணது இப்போது இது ரெண்டாவது அதாவது இந்த ஃபார்முலா ஒன் மைனஸ் டூ சயின் ஸ்கொயர் ஏ இப்போது ஒன் மைனஸ் காஸ்ட் டூஏன்னு யோசிச்சுக்கோங்க ஓகே அப்போ என்ன ஆகிடும் 1-2sin2a மைனஸ் டூ சைன்ஸ் ஸ்கொயர் ஏ அப்படின்றதுக்கு பல டூ 1- கொயர் ஏ ஈக்குவல் ஒன் மைனஸ் காஸ் டூ ஏன்னு வரும் ரைட்டா சார் அதுதான் நம்மளுக்கு ஒன் மைனஸ் அப்படின்ருக்கு இங்கே டூஏ இல்லை வெறும் தான் இருக்குது அதனால போட்டுக்கிறோம் ஓகேவா ரைட் ஸோ இப்போது அது தான் ஓகே அது உங்களுக்கு இன்னொரு முறை வேணால் நான் சொல்கிறேன் இங்கே இப்போ இப்போ இந்த ஃபார்முலா இருக்குது இந்த ஃபார்முலா வந்து டூ மைனஸ் ஒன் இது எப்படி வந்துச்சு காஸ் டூ ஏ ஃபார்முலா இது ஓகே காஸ் டூ ஏ இஸ் ஈக்குவல் டு டூ காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் ஒன் ஓகே இன்னொரு ஃபார்முலா என்ன ஒன் மைனஸ் டூ சைன் ஸ்கொயர் ஏ இப்போ அதுதான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் ஓகே இப்படி இருக்குது இதை இப்படியும் இதை இப்படியும் மாற்றிட்டோம்னா டூ சைன் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டூ ஒன் மைனஸ் காஸ் டூ ஏ ஓகேவா ரைட் இப்போது நமக்கு இந்த ஃபார்முலாவை தான் நம்ம இந்த இடத்துல பயன்படுத்தியிருக்கோம் ஒன் மைனஸ் காசு டூ இல்லை டூ இல்லாதனால வெறும் ஏ அந்த டூவை தான் இங்கே டிவைட் பண்ணிக்கிறோம் இங்கே பாருங்கள் இது ஏன்னு நினச்சிக்கோங்க அப்போ டூ சைன் ஸ்கொயர் ஏ பை டூ ஓகே ஸோ ஒன் மைனஸ் காசு ஏவாக இருந்தால் நம்ம எப்படி எழுதலாம் டூ சைன் ஸ்கொயர் ஏ பை டூ அதுதான் இது இதே போல் இதே ப்ராப்ளத்தை வேறும்படியும் கேட்பாங்க இது போல் ப்ளஸ் கொடுக்கலாம் இங்கே ப்ளஸ் கொடுக்கலாம் அந்த போல் கொடுக்கலாம் ஆனால் கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் கொடுத்துருப்பாங்க ஆனால் புது ப்ராப்ளம் மட்டும் தெரியும் உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள் அதே ப்ராப்ளம் தான் வேறு போல் இருக்குது பாருங்கள் ஏ இஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஒய் பி இஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் மைனஸ் சைன் ஒய் ஸோ அதட் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் பைட்டுன் இருக்குது கிட்டத்தட்ட இதே ப்ராப்ளம் தான் வேறு போல் தான் இதுக்கு ஏன் பேர் வச்சுருக்காங்க மைனஸ் பல ப்ளஸ் கொடுத்துருக்காங்க ஓகே இதுக்கு பீன் பேர் வச்சுருக்காங்க அவ்வளோதான் ஓகே அதில் அப்புறம் இதை ஸ்கொயர் பண்ணணும் நம்ம அதை தான் ஸ்கொயர் பண்ண போகிறோம் இங்கே நமக்கு வந்து சைன் வேறுன்றதுனால உங்களுக்கு அது ப்ளஸில் வந்து காசு ஃபார்முலாலாம் வரும் ஸோ இதே ப்ராப்ளம் வேறு ஃபார்மில் இருக்குது ஓகே இதை நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள் நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு இதை போட்டு காமிக்கிறேன் வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்கள் போடுற ஆன்சரும் நான் போடுறதும் சேமாக பார்த்துக்காங்க ஓகே ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் வந்து இதை கொண்டு வரணும் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் வந்து காஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் ஓகே ஸோ காஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் அதே போல் ப்ளஸ் பி ஸ்கொயர் விச் இஸ் சைன் எக்ஸ் மைனஸ் சைன் ஒய் ஹோல் ஸ்கொயர் இப்போ இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஏ ஸ்கொயர் அதாவது கா ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் பி ஸ்கொயர் அதாவது cos ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் டூ ஏபி அதாவது டூ காஸ் எக்ஸ் ஓகே இந்த இது அதே போல் இது expand பண்ணா ப்ளஸ் மடித்து plus ப்ளஸ் square ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் square ஸ்கொயர் ஒய் மைனஸ் டூ சைன் எக்ஸ் y ஒய் ஓகே இப்போது இதில் மூணு டம் இதில் மூணு டம் ஆறு டம் இருக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இருக்குது இப்போ நம்ம எது இதெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம் இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணிக்கலாம் காஸ் கொயர் எக்ஸ் ப்ளஸ் சைன்ஸ் கொர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் அதே போல் இது காஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஒய் ஈக்குவல் டு ஒன் ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணோம்னா உங்களுக்கு அப்படியே அட்ஜஸ்ட்மெண்ட்டை வச்சுப்போம் ஓகே ரைட் இதை நம்ம யூஸ் பண்ணோம்னா இந்த இடத்துல என்ன வரும் இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணிக்கிறோம் அதுவும் உள்ள ஒரு ஒன் ஒன் காஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஒய் அதில் ஒரு ஒன் ப்ளஸ் இது ரெண்டுத்துக்கும் டூ காமனாக எடுத்து எழுதுகிறேன் காமனாக எடுத்துகிட்டு காஸ் எக்ஸ் காஸ் ஒய் இங்கே கவனிங்க இங்கே மைனஸ் இருக்குது அதனால் மைனஸ் சைன் எக்ஸ் சைன் ஒய் ஓகேவா இப்போ ஒன் ப்ளஸ் ஒன் ஹிச்எஸ் டூ ஹிச் ஈக்குவல் டு டூ ப்ளஸ் இதுவும் ஒரு டூ ப்ராக்கெட்டில் இதை வந்து காஸ் எக்ஸ் காஸ் ஒய் மைனஸ் சைன் எக்ஸ் சைன் ஒய் ஓகே இப்போ இது என்ன ஃபார்முலா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் என்ன ஃபார்முலா நான் என்ன சொல்லியிருக்கேன் காசு 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 சைன் சைன் காசுலாம் தனித்தனியாக இருக்குது சைன்லாம் தனியாக இருக்குது அப்போனா அது கோசைன் ஃபார்முலான்னு சொல்லியிருக்கேன் மைனஸ் இருந்தால் அது ப்ளஸ்ன்னு சொல்லியிருக்கேன் ஸோ அப்போ நம்ம டேரெக்டாக என்ன எழுதிக்கலாம் டூ காசு எக்ஸ் ப்ளஸ் ஒயின்னு எழுதிக்கலாம் ஓகேவா இப்போ இது ரெண்டுத்துக்கு டூ காமனாக இருக்குது அது டூ காமனாக எடுத்தால் 1 plus cos எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஓகே ரைட் இப்போது இது என்ன கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா வந்துடும் இந்த காஸ்ட் டூஏ இல்லை மூணு ஃபார்முலா சொன்னோம் இல்லையா ஒன்றுண்ணா காஸ்கொயரியே மைனஸ் சைன்ஸ் ஸ்கொயர்ஏ இன்னொன்று என்ன ஒன் மைனஸ் டூ சைன்ஸ் ஸ்கொயர்ஏ இன்னொன்று என்ன டூ ஒன் ஸோ இந்த டூ காஸ்ட் ஸ்கொயர் 1 மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஏ காஸ்ட் டூ இந்த மைனஸ் ஒன் இந்த பக்கம் வந்துனா ஒன் ப்ளஸ் காஸ்ட் ஏ

ஐடென்டிட்டிஸ் கேட்கலாம் ஸோ நம்ம இன்றைக்கி ரெண்டு ப்ராப்ளம் பார்த்தோம் பேஸ்டான் ஒரு செட் ஆஃப் ஃபார்முலா ஓகேவா ரைட்டு அதை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிடலாம் இந்த செவன் ஃபார்முலா நம்ம செவன் இல்லை நைன் ஏன்னா செவன்த் ஃபார்முலா இது எயிட் நைன் நைன் ஃபார்முலா இது எல்லாமே ரெலவெண்ட்டு தான் அதில் நாம் வந்து பார்த்தது என்னன்னா டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படி டுகெதராக பார்த்தோம் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்ல டூ அண்டு த்ரீ சைனோட அடிஷன் ஃபார்முலா ஃபோர் அண்ட் ஃபைவ் காசோட அடிஷன் ஃபார்முலா செப்பரேஷன் ஃபார்முலா அதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா சைனில் ப்ளஸ்ஸாக இருந்தால் ப்ள ப்ளஸ்ஸு மைனஸாக இருந்தால் மைனஸ் ஆனால் காசில் ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ் மைனஸாக இருந்தால் ப்ளஸ் இத்தனை நேரம் உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும் அடுத்தது இல்லை sin cos cos sin அப்படி மிக்ஸ்டாக இருக்கும் இதில் காசுலாம் தனியாக சைனெலாம் தனியாக இருக்கும் இது நாளும் அடுத்தது பேசிக் ஃபார்முலா காஸ் ஸ்கொயரே ப்ளஸ் square ஸ்கொயரே ஈக்குவல் டு வரக்கூடிய ஃபார்முலா தான் மற்ற அத்தனையுமே இப்போ ஏக்கு பல ஐ மீன் பிக்கு பல ஏ போட்டிங்கன்னா சைன் ஏ ப்ளஸ் ஏ வச்சு சைன் டூ ஏ அந்த ஃபார்முலா இது அதே போல் பிக்கு பல ஏஏல போட்டிங்கனாலும் உங்களுக்கு காசு டூ ஏ ஃபார்முலா வரும் அப்புறம் இந்த ஃபார்முலாவே இது கூட லிங்க் பண்ணிங்கன்னா இந்த ஃபார்முலா வரும் ஸோ இந்த ஏழு ஃபார்முலாவில் நம்ம பேசிக்காக நம்ம கற்றுக்கிட்டது என்னென்னா சில ப்ரா ஃபார்முலாவை மிக்ஸ் பண்ணி எப்படி ப்ராப்ளம் கேட்பாங்கன்றத பார்த்தோம் மிக்ஸ் பண்ணி ப்ராப்ளத்தில் தான் இது இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு ஃபார்முலா அடங்கியிருக்கு அல்ஜிப்ரா ஃபார்முலாவும் சேர்த்துக்கிட்டோம்னா நாலு ஃபார்முலா அடைங்கியிருக்கு ஓகே அதை பேஸ் பண்ணி ரெண்டு ப்ராப்ளம் பார்த்தோம் இந்த ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இது செகண்ட் ப்ராப்ளம் இது ரெண்டு ப்ராப்ளமும் சேம் தான் கேட்குற விதம் தான் டிஃப்ரெண்ட் ஓகேங்களா ஸோ போத் தி ப்ராப்ளம்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட்டு அடுத்து சில ட்ரிக்னாமெட்ரி ப்ராப்ளம்ஸு அடுத்தது பார்க்கலாம் தேங்க் யூ